இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அந்த லெசன். தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குகை கோயிலில் தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அப்போ திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுதுன்னா மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குகை கோயில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மகாபலிபுரம் அப்படின்ற கோயிலை வந்து 7 கோவில்கள் அப்படின்னு அழைச்சாலும் அது மகாபலிபுரம் தான். 7 கோவில்கள், 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குகை கோயில், மகாபலிபுரம். மகாபலிபுரத்தை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 7 எழுத்து வரும். அப்போது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குகை கோயில், 7 கோயில்கள்னு அழைக்கப்பட்டாலும் இதுதான். அடுத்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து நினைவு சின்னங்கள் வந்து தென்னிந்தியாவில் இல்லை. அப்போ என்னவா இருந்திருக்குன்னா, மரத்தால் வந்து நினைவு சின்னங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் வந்து அழிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி 5 கட்டங்களாக நடைபெறுது. அது ஒன்றுனா டீட்டெயிலாக கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பல்லவர்கள் காலம். பல்லவர்களோட காலம் வந்து 600லேருந்து 850 வரைக்கும் பல்லவர்களோட காலம். குடைவரை கோவில் என்னும் நிலையிலேருந்து கட்டுமான கோவிலுக்கு வந்து மாற்றம் பெறுறது. பல்லவர்களோட பீரியடில் குடைவரை கோவில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அவங்களோட பீரியடில் குடைவரைகள் கோவிலுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கட்டுமான கோவிலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. குடைவரை கோயில்னால் பாறையை குடஞ்சி குடஞ்சி கோயிலாக ஃபார்ம் பண்ணுறது. கட்டுமான கோயிலில் பாறையை வந்து வெட்டி எடுத்து அதுலேருந்து கட்டி கொண்டு வர்றது. அடுத்து வந்து குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடி வந்து மகேந்திரவர்மன். இவர் வந்து மண்டகப்பட்டுள்ள குடைவரை கோயிலே அவர் வந்து உருவாக்கிய முதல் கோயில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மகேந்திரவர்மன் வந்து ரொம்ப மண்டக்கணமாக உள்ளவர் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப மண்டக்கணம் பிடிச்சவர். அதனால் வந்து அவர் தலையில் அவருக்கு எப்போயுமே ஒரு கொடை பிடிக்கிறவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அவர் மண்டை மேலே சூடாயிடக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப மண்டக்கணமாக உள்ளவர், அதனால் மண்டை மேலே சூடாமல் இருக்க கொடை வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகேந்திரவர்மன் குடைவரை கோயில் கொடை பிடிக்கிறாங்கன்றது குடைவரை கோயில். அதுக்கு முன்னோடி அவர் ரொம்ப மண்டக்கணம் பிடிச்சவர்னா மண்டகப்பட்டு. மண்டகப்பட்டில் தான் ஃபஸ்ட்டு குடைவரை கோயிலை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல கட்டினது எங்கன்னா மண்டகப்பட்டில் தான். அவன் முதல் குடைவரை கோயிலேருந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மண்டகப்பட்டில். யார் கட்டினான்னு கேட்டால் மகேந்திரவர்மன். அடுத்து துவாரபாலகர். துவாரபாலகர் வந்து வாயிர்காப்போர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து கிபி 700க்கு பின்னாடி வந்து இந்த குடைவரை கோயில் கட்டுறதே வந்து மறைந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டுமான கோயில்கள் தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 கோவில்கள்ன்றது வந்து மகாபலிபுரம். நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோமா, அப்போ 7 கோவில்கள்னு அழைக்கப்படுறது மகாபலிபுரம். இது வந்து கடற்கரை கோயில். இவங்க வந்து பல்லவ அரசர்கள் தான் இதை கட்டினாங்க. 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டது. இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் நரசிம்மவர்மனால் வந்து கட்டப்பட்டது. இது வந்து தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான கட்டுமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாபலிபுரத்தில் வந்துட்டு குடைவரை கோயில்களும் காணப்படுது, கட்டுமான கோயில்களும் காணப்படுது. அப்போ குடைவரை கோயில்களுக்கும் இது எக்ஸாம்பிளாக வருது, கட்டுமான கோயில்களுக்கு. அப்போ குடைவரை கோயில்னு கேட்டால் மகாபலிபுரம் வந்து மகேந்திரவர்மன் அவரோட பிரியல்ல. 2ஆம் நரசிம்மவர்மனோட பிரியல்ல மகாபலிபுரம்னு கேட்டால் கட்டுமான கோயில்கள். அடுத்து வந்துட்டு ராஜசிம்மன் அழைக்கப்படுறது தான் நம்ம 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து காஞ்சியில் வந்து கைலாசநாதர் கோயிலையும் கட்டியிருக்காரு. அப்போ மகாபலிபுரத்தில் என்ன கோயில் கட்டியிருக்காரு, இந்த 7 கோவில்கள்ன்ற மகாபலிபுரத்தில் கடற்கரை கோவிலையும் கட்டியிருக்காரு. அடுத்து வந்துட்டு காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலையும் கட்டியிருக்காரு. அடுத்து வந்துட்டு 2ஆம் நந்திவர்மன் வந்து வைகுந்த பெருமாள், காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினவர் வந்து 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சியில் கைலாசநாதர், 2ஆம் நந்திவர்மன் காஞ்சியில் வைகுந்த பெருமாள். சிவன் கோயிலில் தான் நந்தி இருக்கும். சிவன் கோயிலில் 1 நந்தி இருக்கும், பெருமாள் கோயிலில் 2 நந்தி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 நந்தினா பெருமாள் கோயிலில் நந்தி இருக்காது, சும்மா ஒரு கோடு எடுக்க சொல்கிறேன். 2 நந்தி இருக்கும்னா 2ஆம் நந்திவர்மன் வைகுந்த பெருமாள் கோவில் எங்கன்னா காஞ்சிபுரத்தில் கட்டுறாரு. மகாபலிபுரத்தில் உள்ள கோயில் வந்து இந்த 7 கோவில்கள்னு அழைக்கப்படுதில்ல, அந்த கோயிலில் 2 கருவறைகள் காணப்படுது. ஒன்று வந்து சிவனுக்கு, இன்னொன்று வந்து விஷ்ணுக்கு. அடுத்து ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டது வந்து பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சபாண்டவ ரதங்கள் வந்து ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்டது. இது வந்து திரௌபதி, தர்மராஜன், பீமரதம், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க 5 பேருக்கும் வந்துட்டு இந்த பஞ்சபாண்டவ ரதங்கள் வந்து ஒற்றைக்கல்லில் செதுக்கியிருக்காங்க. இது தர்மராஜா, பீமரதம், அர்ஜுனன் இவங்க வந்து பூவேலை, இவங்களோட இதுக்கெல்லாம் பூவேலையும் மாடக்குழிகளும் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி வந்து பிரம்மாண்டமான கலைப்படைப்பு அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இக்கருங்கல் வந்து இது வந்து ஒரு பாறையினால் செய்யப்பட்டது. 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் இருக்குது. அப்போ அர்ஜுனன் வந்து தவம் இருக்கும் காட்சி வந்து பிரம்மாண்டமான கலைப்படைப்பு, இது வந்து ஒரு புடைப்பு சிற்பம்னு சொல்கிறாங்க. இது இக்கருங்கல் வந்து பாறையினால் ஆனது அப்படி சொல்கிறோம். இந்த பாறை வந்து 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டது அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி ஞாபகத்துக்கலான்னா, இந்த மகாபாரதத்துலேயே இதில் வரும்ல, அர்ஜுனன் வந்துட்டு ஏதோ குருவியவோ காக்காவோ ஏதோ எதையோ வந்து அடிப்பார்ல,
அது வந்து 100 அடி நீளத்துலேருந்து நின்று அடிக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக மனுஷங்கன்னா 4-5 அடி தானே உயரம் இருப்பாங்க, அப்போ 4-5ன்றதை சேர்த்துக்கோங்க. 45 அடி வந்து உயரம் இருக்கிறாரு அர்ஜுனன் வந்து, 45 அடி 4-5 அடி மனுஷங்க உயரம் இருப்பாங்க, இவர் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க, 45 அடி உயரத்தில் இருக்காரு. அதனால் 100 அடி நீளத்தில் நின்று அந்த குருவி வந்து அடிக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1984 வந்து மாமல்லபுரம் யுனெஸ்கோ வந்துட்டு உலக பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணுச்சு. 84 வந்து இது வந்து உலக பாரம்பரிய சின்னமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் முற்கால பாண்டியர்களோட சமகாலத்தவர் யாருன்னு கேட்டால் பல்லவர்கள் முற்கால பாண்டியர்கள் இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். முற்கால பாண்டியர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கருவறையில் வந்து கடவுளோட சிலையை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ கருவறையில் கடவுளோட சிலையை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா முற்கால பாண்டியர்கள். பாண்டிய ஆட்சி பகுதி வந்து அவங்களோட டைமில் வந்து 50க்கும் மேற்பட்ட குகை கோவில்கள் வந்து காணப்பட்டது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மலையடி, குறிச்சி, ஆனைமலை, திருச்சிராப்பள்ளி, திருப்பரங்குன்றம் இதெல்லாம் காணப்பட்டுச்சு. இங்கெல்லாம் வந்து பாண்டியர்களோட குகை கோவில்கள் காணப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த விளையாட்டு முன்னாடி விளையாட்டு சொல்லுவாங்கள்ல பாண்டி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு, அந்த பாண்டி விளையாடுறது வந்துட்டு மலையடிய வாரத்தில் விளையாடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையடி வாரத்தில் பாண்டி விளையாடுறோம், அதில் தோத்தவங்க திருத்திருன்னு முழிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையடி வாரத்தில் பாண்டி விளையாடுறோம். பாண்டின்றது பாண்டிய ஆட்சி பகுதி. மலைன்றது இந்த ரெண்டு மலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையடி குறிச்சி, மலையடியில் விளையாடுறோமா, மலையடி குறிச்சி எந்த மலைக்குலன்னா ஆனைமலை. திருத்திருன்னு முழிக்கிறது வந்து ரெண்டு திருவா, திருச்சிராப்பள்ளி, திருப்பரங்குன்றம். ஸோ பாண்டியர்களோட ஆட்சி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த 4 இடங்களில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லிங்கமும் நந்தியும் வந்து தாய்ப்பாறையில் தான் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஒற்றைக்கல் கோவில்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். இந்த பறவைலாம் ஒத்த காலில் அடிக்கடி நிற்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து கழுகும் வந்து ஒத்த காலில் நிற்கிது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு காலை யாரோ வெட்டிட்டாங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ வெட்டுவான் கோயில், கழுகுமலை, ஒற்றை காலில் நிற்கின்றது வந்து ஒற்றைக்கல். ஒற்றைக்கல் கோவிலுக்கு எக்ஸாம்பிள் எதுனா கழுகுமலை, வெட்டுவான் கோயில். இது வந்து முற்று பெறலை, கம்ப்ளீட்டாக அவங்க வந்து செதுக்கலை அப்படின்றாங்க. அடுத்து அங்கே உள்ள சாமி, இது தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா இவங்களாம் அங்கே இருக்காங்களாம். அடுத்து மீனாட்சியின் பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு எதுனா மீனாட்சி. பாண்டியர்கள்னானே மதுரை தானே, அப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கா. மீனாட்சி அம்மன் பெண் சாமிக்கு வந்து ஃபெமிலியரான கோயில், அப்போ ஆண் சாமிக்கு ஃபெமிலியரான கோயில் நெல்லையப்பர் திருநெல்வேலியில். அப்போ மீனாட்சி நெல்லையப்பர் இது வந்து பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. பாண்டியர்களோட குடைவரை கோயில்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோமா, பாண்டி விளையாடு வந்து மலையடி வாரத்தில் விளையாடுவோம், தோத்துட்டா திருத்திருன்னு முழிப்போம்னு சொல்லி சொல்லி பார்த்தோமா. அப்போ வந்து திருப்பரங்குன்றம், ஆனைமலை, அடுத்து கழுகுமலை நம்ம பார்த்தோமா, வெட்டுவான் கோயில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு குடைவரை கோயிலுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்புறம் முற்கால பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்த சிலை வந்து அவங்க முற்கால பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்த சிலைகள் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்திருப்பாங்கள்ல, அப்படி எடுத்த சிலைகள்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னா திருமலை நாயக்கர்களோட அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து ஓவியங்கள், இவங்களோட ஓவியங்கள் வந்துட்டு புதுக்கோட்டையில் உள்ள சித்தன்னவாசலில் வந்துட்டு ஓவியங்கள் காணப்படுது. அப்புறம் திருநெல்வேலியில் உள்ள சங்கரன் கோயிலில் காணப்படுது, திருமலைபுரம் அப்படின்ற இடத்துல. இந்த திருமலைபுரத்தில் உள்ளது வந்துட்டு சேதம் ஆயிடுச்சு, இப்போ வந்து கிடையாது, அதாவது ரொம்ப அடி வாங்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. சித்தன்னவாசலில் வந்து சமண துறவிகள் வந்து வாழ்விடம், சித்தர்கள்லாம் எப்போவுமே சமணம் போட்டு தான் உட்காந்துருப்பாங்கன்னு ஞாபகம். அப்போ சமண துறவிகளோட வாழ்விடம் வந்து சித்தன்னவாசல். அடுத்து வந்து சித்தன்னவாசல் வந்து அஜந்தா ஓவியத்தோட ஒப்புமை பெற்றது அப்படி சொல்கிறாங்க. அப்போது சித்தன்னவாசல் உள்ள ஓவியங்களை பார்த்தோன்னா அசந்து போயிடுவோம்னு ஞாபகம் வச்சுங்க. அசந்து போயிடுவோன்றது அஜந்தாவோட ஒற்றுமை உள்ளது. அடுத்து முற்கால சோழர்களோட காலம், இவங்க வந்துட்டு 400 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. முற்கால சோழர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு வந்து திண்டிவனத்தில் உள்ள தாதாபுரம். இதை எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா முற்காலத்தில் வந்து தாத்தாலாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகிச்சோங்க. ஆனால் அப்படி திட்டுறது வந்து ஆத்மார்த்தமாக திட்ட மாட்டாங்க, சும்மா நாச்சுக்கு திட்டுவாங்கன்னு ஞாபகிச்சோங்க. அப்போ திட்டுறதுன்றது திண்டிவனம், தாத்தான்றது வந்து தாதாபுரம். ஆத்மார்த்தமாக திட்ட மாட்டாங்கிறது ஆத்மானா சோல், ஆத்மானா இங்கிலீஷில் சோல் தானே, அப்போ சோல்னா சோழர்கள் ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ முன்னாடி உள்ள காலத்துலன்றது முற்கால சோழர்கள். முன்னாடிலாம் தாத்தா வந்துட்டு திட்டுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆத்மாத்மா திட்ட மாட்டாங்க. அது ஆத்மான்றது சோல். அப்போ முற்கால சோழர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுதுன்னா திண்டிவனமும் தாதாபுரமும். அடுத்து அந்த பீரியடில் வந்துட்டு என்ன ஜெம்பியன் மகாதேவி பாணியை
பாணிகி அப்படின்னா என்னென்னா ஜெம்பியன் மகாதேவி பாணின்னா என்னென்னா தேவ கோஷ்டம் அதிகம் காணப்படும். தேவ கோஷ்டம்னா என்னென்னா மாடக்குழி, மாடக்குழி அதிகமாக இருக்கிறது தான் வந்து தேவ கோஷ்டமாக, அதுதான் வந்து ஜெம்பியன் மகாதேவி பாணி அப்படின்றாங்க. அப்புறம் பிற்கால சோழர்கள், இப்போ முற்கால சோழர்கள் பார்த்துட்டோமா, முன்னாடி உள்ள தாத்தானா ஆத்மாத்மா திட்டமாட்டாங்க அப்படிங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பிற்கால சோழர்கள், இவங்க வந்து பிற்கால சோழர்களில் மொத்தம் மூணு கோயில் வருது, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், அடுத்து வந்துட்டு தாராசுரம். இந்த மூணு கோயில்களில் பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்களில் தஞ்சாவூர் வந்துட்டு 1909 வந்துட்டு ராஜராஜன் வந்து கட்டியிருப்பார். அது வந்து ஒரு சிவன் கோயில். இதோட விமானம் வந்து 216 உயரம் கொண்டது. அடுத்து இந்த தமிழ் எழுத்தில் 216 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். தமிழில் அதான் 216 வந்து உயரம் கொண்டது. மிக உயரமான சிகரம் வந்து தட்சிண மேரு. இங்கே உள்ள உயரமான சிகரம் வந்து இந்த 216 சிகரம் இருக்கிறதுனா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தட்சிண மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூரில் இருக்கா அங்கே தட்சிண மேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உயரமான வந்து தஞ்சாவூர்னா தட்சிண மேரு அப்படின்னு. இப்போ 16 நீளமும் 13 உயரமும் அந்த நந்தியோட உயரம் வந்து 13 நீளம் வந்து 16 நந்தி வந்து ஒரே பாறையிலேருந்து செய்யப்பட்டது. அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படியே தஞ்சாவூர் கோயிலை காப்பி பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜராஜனோட பையன் ராஜேந்திரன் வந்து கட்டியிருக்காரு. இது வந்து 250 வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து சோழர்களோட தலைநகரமாக கொண்டு வந்திருக்காங்க. இதோட உயரம் வந்து 55 மீட்டர். நம்ம அங்கே என்ன சீரத்தோட உயரம் பார்த்தோம், 216 பார்ப்போமா, இங்கே வந்து 55 மீட்டர். இதே அர்ஜுனனோட உயரம் என்ன பார்த்தோம், சாதாரண மனுஷங்க 4-5 அடின்னு பார்த்தோமா, அப்போ 45 மீட்டர் வந்து அவர் அந்த அர்ஜுனன் சிலை அந்த தவம் செய்கிற பாறை வந்து எத்தனை அடி, 55 கங்கை கொண்ட சோழபுரம், 216 வந்துட்டு இவங்க தஞ்சாவூர் கோயில். அடுத்து தாராசுரம், தாராசுரம் வந்து பிற்கால சோழர்களோட அதே தான் பிற்கால சோழர்கள் கட்டின கோயில் தான். இது வந்து ஐராதீஸ்வரருக்கு வந்து கட்டப்பட்ட கோயில். ஐராதீஸ்வரருக்கு வந்துட்டு இந்திரனின் ஞானை வழிபட்ட கடவுள் வந்து இந்த ஐராதீஸ்வரர். தமிழில் நம்ம படிச்சிருப்போம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில்ன்ட்டு. இது வந்து யானை வழிபட்ட, இந்திரனோட யானை வழிபட்ட கடவுள் யாருன்னு கேட்டால் ஐராதீஸ்வரர். இது வந்து 2 ராஜராஜன் கட்டிட்டாரு. 1 ராஜராஜன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர், 2 ராஜராஜன் வந்துட்டு தாராசுரத்தில் ஐராதீஸ்வரர் கோயில். அடுத்து இந்த ஐராதீஸ்வரர் கோயில் வந்து தேர் வடிவத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து தாராசுரம் தேர், தார் தேர் அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து பிற்கால பாண்டியர்கள், நம்ம முற்கால பாண்டியர்கள்னு பார்த்தா பாண்டி விளையாடுறது வந்து மலையடிவாரத்தில் விளையாடுவோம், விளையாடும்போது தோத்துட்டா திருத்திருன்னு முழிப்போன்னு பார்த்தோமா. இப்போ பிற்கால பாண்டியர்கள் இவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான், பிள்ளையார்பட்டி மட்டும்தான். 13 பிள்ளையார்பட்டி, அந்த பிள்ளையார்பட்டி வந்து எதுக்குன்னா சிற்பத்துக்கும் கல்வெட்டுக்கும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகள் வந்து தேசி விநாயகம் அப்படின்னு அந்த விநாயகரை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த விநாயகருக்கு வந்து 2 கைகள் இருக்குமா, தும்பிக்கை வந்து வலது புறத்தில் இருக்குமா. அடுத்து விஜயநகரத்தோட பீரியட், விஜயநகர காலம் வந்து புதிய வடிவிலான கட்டடங்கள் வந்து கட்டுமுறை வந்து இப்போ தான் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து மண்டபம், ஒற்றைக்கல் தூண் இதெல்லாம் வந்து இவங்களோட காலத்தில் தான் கொண்டு வராங்க. அந்த ஒற்றைக்கல் தூண் வந்து சிங்கம், குதிரை, கடவுள் இவங்களோட சிற்பங்கள்லாம் காணப்படுது. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்கிற கோட்வோடு வந்து ஜஸ்ட் படிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்புறம் விஜயபுரம்னு வர்றனால விஜயை வச்சு சொல்கிறேன், அப்புறம் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா திட்டிடாதீங்க. காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸு, காஞ்சிபுரம் பட்டு புடவைக்கு தான் ஃபேமஸு. இப்போ பட்டு புடவை எதுக்கு எடுப்போம், ஏதாவது வரன்னு பார்க்குறோம், கல்யாணம் வச்சா தானே. இங்கே வந்து கல்யாண மண்டபம் தான் ஸ்பெஷல். ஸோ அந்த கல்யாண மண்டபம்ன்றனால கல்யாணத்தை வச்சு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுறது வரன் பார்க்கறது வந்து கல்யாணம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களா. அப்போ வரதராஜ பெருமாள் கோயில் வந்துட்டு எங்கே இருக்குன்னா காஞ்சியில் இருக்குது. கல்யாணத்துக்கு எங்கே போய் பட்டு புடவை எடுப்போம், காஞ்சிபுரத்தை தான் எடுப்போம். அப்போ வரன் அமைஞ்சிட்டுனா உடனே காஞ்சிபுரத்தில் போய் பட்டு புடவை எடுப்போம் அப்படிங்க வச்சுக்கோங்க. இந்த வரன் யாருக்குன்னா விஜய்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்களா, அப்போ வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, உங்களுக்கு வந்து இன்னும் தோசை இருக்குது அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து கண்டம் இருக்குது, ஜலத்தில் கண்டம் இருக்குது, அதனால் ஒரு வேல் வாங்கி வைங்க சாமிக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜலகண்டேஸ்வரர், கண்டம் இருக்குன்னா வேல் வாங்கி சாமிக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஜலகண்டேஸ்வரர்ன்றது வந்து வேலூரில். அடுத்து வந்து புது மண்டபம் இருக்கா, கல்யாணம் முடிஞ்சோன்னே என்ன செய்வாங்க, புது மாப்பிள்ளை தானே சொல்லுவாங்க, அப்போ வந்து ட்ரீட் கொடுப்பாங்களா, பசங்கன்னா ட்ரிங்க்ஸ் தானே கொடுப்பாங்க. அப்போ ட்ரிங்க்ஸோட தமிழ் பேர் வந்து மது தானே, அப்போ மதுரை வந்து புது மண்டபம், புது மாப்பிள்ளைன்றனால புது மாப்பிள்ளைனா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க ட்ரீட்டுக்காக அப்படிங்க ஆச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு படிக்கிறதுக்காக கோட்வர்டு தான், அதனால் யாரும் திட்டிடாதீங்க. அடுத்து சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகளை அமைக்கும் பழக்கம் வந்து நாயக்கர்களோட பீரியடில் தான் இருந்துச்சு. அடுத்து வந்து புடைப்பு சிற்பம் வந்து திருநெல்வேலியில் திருக்குறங்குடியில் அழகிய நம்பி கோவிலில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புடைப்பு சிற்பம் வந்து அதிகமாக எங்கே காணப்பட்டுச்சு, திருநெல்வேலியில் திருக்குறங்குடியில் அழகிய நம்பி கோவில். அடுத்து ஸ்ரீரங்கத்தில், திருவரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலில் கோபால கிருஷ்ணர், இந்த ரெண்டு கோயிலையும் புடைப்பு சிற்பம் வந்து அதிகமாக காணப்பட்டுச்சு.
இப்போ புடைப்பூசி பார்த்தீங்கன்னா நம்பி கோயிலுங்க வந்து நம்பி போனோம், ஆனால் வந்து ரொம்ப தூரம் நம்பி கோயிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து போனோம், அங்கே வந்து கல்லாக தான் கிடக்கும், மலை மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நடந்து போகும்போது என்னாகும் அப்படின்னா காலெலாம் இந்த அடிபட்டுருச்சுன்னா புடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து கால்லாம் வீங்கி புடைச்சிருச்சுன்னு ஞாபகம். அப்போ புடைப்பு சிற்பம் எங்கே இருக்குன்னா நம்பி கோயிலில், நம்பி போனேன் ஆனால் ரொம்ப தூரம் இருந்தனால கால்லாம் வீங்கிருச்சு, அந்த புடைச்சி காலில் வந்துட்டு அப்படி ஞாபகம் வச்சுங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் திருக்குறங்குடி இந்த கோயில் இருக்குது வந்துட்டு. அடுத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலும் வந்துட்டு இந்த புடைப்பு சிற்பங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இங்கே வந்து கோபாலகிருஷ்ண கோயில். அடுத்து ஆழ்வார் திருநகரியில் வந்து ஆதிநாதர் கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இது எல்லாமே மண்டபத்துக்கு எதாவது ஸ்பெஷல்னு பார்க்குறாங்க. மண்டபத்துக்கு வந்து ஆழ்வார் திருநகரி வந்து ஆதிநாதர் கோயில், இது வந்து தெற்கு விழா மண்டபம். இது வந்து ஆழ்வார் திருநகரின்றது வந்து திருநெல்வேலி தான் இருக்குது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தானே. அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே சவுத்து தானே, தெற்கில் தானே இருக்குது, தமிழ்நாடோட தெற்கில். அப்போ தெற்கு விழா மண்டபம் வந்து ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில். அடுத்து திருநெல்வேலி நெல்லையப்பர் புதுமுக மண்டபம். அப்போ இப்போ திருநெல்வேலி எதுக்கு ஸ்பெஷல், அல்வாவுக்கு தான் ஸ்பெஷலு. அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள அல்வாவெல்லாம் நல்லா பழக்கமானவங்களுக்கு கொடுத்துருவாங்க. புதுமுகமாக நம்ம போய் வாங்குறோன்னா ரொம்ப நாள் உள்ளதை கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அல்வா வந்து ரொம்ப நாள் உள்ளதானதை நல்லா இருக்காது, ஸோ அதை கொடுத்துருவாங்க. புதுமுகம்னா இவங்களுக்கே தெரியும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மதுரை, மதுரைனாலே மீனாட்சி நமக்கு தெரியும். மீனந்த பெண் சாமியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆயிரம் கண்ணுடையால் அப்படி சொல்லி சொல்லுவாங்களா. அப்போ இவங்களுக்கு வந்து ஆயிரம் கால் ஞாபகம் வச்சுக்கோங்க மீனாட்சிக்கு வந்துட்டு. அப்போ ஆயிரம் கால் வந்து மண்டபம் வந்து இங்கே தான் காணப்படுது. புது மண்டபம் இங்கே வந்து புது மண்டபம், அங்கே வந்து புது முக மண்டபம். அடுத்து வந்துட்டு திருக்குறங்குடி, திருக்குறங்குடி நாங்குநேரி நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. திருக்குறங்குடி எதுக்கு பார்த்தோம், நம்பி கோயிலுக்கு பார்த்தோமா. அப்போ இங்கே வந்து திருக்குறங்குடி நாங்குநேரி வானமா மலையர் கோவில் வந்து இங்கே காணப்படுது. இங்கே வந்து ரதி மண்டபம், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வானத்தில் இந்த பாட்டெலாம் முன்னாடி போடுவாங்கல்ல, வானத்தில் போய் இப்போ அப்படியே ரம்பை ஊர்வசி ரதி இவங்கெல்லாம் ஆடுவாங்களா, அப்போ அவங்க வந்து ஒரு நாலு பேர் ஆடுவாங்களா. அப்போ நாங்குநேரி, நாங்குநேரி திருக்குறங்குடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறங்குடி நாங்குநேரி வானமா மலையர், வானத்தில் தானே அந்த டான்ஸ் ஆடுவாங்க அந்த தேவர உலகத்தில். அப்போ ரதி மண்டபம். அதுக்கடுத்து ஒற்றைக்கல், ஒற்றைக்கல் தூணில் வந்துட்டு யாழி குதிரை இதெல்லாம் காணப்படுது அப்படி சொல்கிறாங்க. மற்றொரு சிறப்பம்சம் வந்து இசை தூண்கள், விஜயோட பாட்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், இசை வந்து நல்லாயிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விஜயநகர காலத்துலேருந்து இன்னொன்று என்னது அப்படின்னா இசை தூண்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்து தூண்களில் வந்து மேற்பகுதியில் எப்போதுமே ஒரு சிங்கம் காணப்படும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேலூர் வந்து ஜலகண்டேஸ்வரர், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, விஜய்க்கு வந்து வரன்னு பார்க்கும்போது கண்டன் தான் வேலு வந்து வாங்கி சாத்தணும்னு. அப்போ வேலூர் ஜலகண்டேஸ்வரர். திண்டுக்கல், திண்டுக்கல் வந்து தாடி கொம்புள்ள கோயில், திண்டுக்கல்ல தாடி கொம்புன்ற இடத்துல ஒரு கோவிலாமா. திண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த தாடி வச்சுருக்கவன்லாம் கொள்ளையடிக்கிறவன் ஞாபகம் வச்சுக்கோமா, ஏன்னா பூட்டு தானே ஃபேமஸ் திண்டுக்கல்ல. அப்போ பூட்டை வந்து கொள்ளையடிக்கிறான் தாடி வச்சுருக்கவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம், இதுக்கெல்லாம் கிருஷ்ணாபுரமும் ஒரு கோட்பாடு செட் ஆகலை அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து இல்லைனா திருநெல்வேலி, வேலிந்து கிருஷ்ணன் சாமி வந்து அவங்க அம்மா கட்டி போட்டிருப்பாங்களா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னு, அப்போ வந்து வேலி ஒரு வேலி உரமாக கட்டி போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தஞ்சை, தஞ்சை வந்து சுப்பிரமணிய சாமி, சுப்பிரமணிய சாமின்றது வந்துட்டு சிவனோட பையன் தானே சுப்பிரமணியன். தஞ்சாவூரில் யார் இருக்கா, சிவன் கோயில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் தானே, அவங்களோட பையனும் கண்டிப்பாக தஞ்சாவூரில் தான் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுப்பிரமணிய சாமியும் தஞ்சை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விஜயநகர காலத்தோட ஓவியம் உள்ள இடங்கள், ஓவியங்கள் எங்கே காணப்படுது அப்படி சொல்லி பார்க்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா காஞ்சிபுரம் வந்து, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஓவியம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அங்கே கோட்வேர்டு போட்டு படித்தோம் எங்கேன்ட்டு, ஓவியம்ன்றனால இதையே இப்படி ஜஸ்ட்டு கோட்வேர்டு லைட்டாக மாற்றிக்கோங்க. விஜயோட ஃபேன் வந்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஆர்ட், ஒரு ஓவியம், அவரை விஜயை வந்து விஜயை அவங்க ஒய்ஃபும் இருக்க மாதிரி ஒரு 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 ஓவியம் வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், வரதராஜனா அவங்க கல்யாணம் முடிஞ்சப்போ உள்ள வரன் பார்த்தப்போ உள்ள ஒரு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ அழகர்னா மதுரை நமக்கே தெரியும், இன்னொரு அழகர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரும் திருவெள்ளாரையுமா. அப்போ அவங்க வரன் பார்த்தப்போ உள்ள ஃபோட்டோவை வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவியம் கேட்டால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அழகர் மதுரை, இது ரெண்டும் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, மற்றதெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் வந்து இருந்தாலும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க எங்கெங்கே இருக்குன்னு. அப்போ இந்த வரன் பார்க்கறது திருமணம் சொல்லுவோமா, அப்போ திருமணம்னா ரெண்டு திருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவரங்கம் திருவண்ணாமலை. அங்கே உள்ள கோயில்களும் இங்கே உள்ள ஓவியத்துக்கு தான் எடுத்துக்காட்டு. அப்போ விஜயநகர பேரரசில் உள்ள ஓவியத்துக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா, அவங்க வரைஞ்சி கொடுத்த அந்த வரன் பார்க்குறப்ப உள்ள ஃபோட்டோவை அழகாக வரைஞ்சி கொடுக்குறாங்க
திருமணத்தப்ப அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போது வரதராஜ பெருமாள், அழகர் கோயில், திருவரங்கத்தில் திருவண்ணாமலையில் உள்ள கோயில்கள் இவ்வளோதான். அதுக்கடுத்து நவீன காலம் 1600 பின்னாடி மதுரையில் வந்து நாயக்க அரசின் சிற்றரசுகளாக ராமநாதபுரம் சேதுபதிகள் வந்து இருக்காங்க. இதை எப்படிங்க ஆமிச்சுக்கலாம், நம்ம நாயக்கர்கள்னால் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்ல, ராமர் வந்து பாலம் வந்து கட்டியிருப்பாங்கல்ல, எங்கள் ராமநாட்டில் ராமேஸ்வரத்தில் தானே இருக்கும், அவருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஒரு அணில் ஹெல்ப் பண்ணுமா, அது கூட ஒரு நாயும் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நாயின்றது நாயக்கர்களோட டைமு. ஸோ நாயக்கர்களோட டைம்ன்றது வந்து அவங்களோட டைமில் எங்கள் கோயில்கள் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா அந்த ராமநாதபுரத்தில் தான் ஸ்பெஷலாக இருந்தது அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ ராமநாதபுரத்தில் உள்ள சேதுபதிகள் தான் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு தன்னோட பங்களிச்சாங்க. உலகிலேருந்து மிக நீளமான பிரகாரம் வந்து இந்த ராமநாதர் கோயிலில் தான் காணப்படுது. நீளமான பாலம் வந்து பாம்பன் பாலம் தானே, அப்போ நீளமான பிரகாரமும் இந்த ராமநாதர் கோயிலில் தான் இருக்குது. ராமருக்கு ஹெல்ப் பண்ணது யார், நாயின், அணில் கிடையாது நமக்கு வந்து நாய், ஏன்னா நாயினா நாயக்கர்களோட பிரியா. அப்புறம் நாயக்கர்களோட பிரியது ராமநாதபுரத்தில் உள்ள இந்த கோயில்கள். அப்புறம் 3 பிரகார சுற்றுகள் இருக்குது. அப்போ இந்த கோயிலேருந்து எத்தனை சுற்றுகள் இருக்கான், 3 பிரகார சுற்றுகள் இருக்கான். அப்போ இந்த கோயில்களுக்கு போனோம் அப்படின்னா வெளிப்பிரகாரத்தில் வெளியில் போயிடணும். எப்போன்னா 7 மணிக்கு மேலே வந்து வெளியில் போயிடணும் அப்படி சொல்லுவாங்க. ஞாபகம் கோயில் வந்து நைட்டு 7 மணிக்கு மேலே விட மாட்டாங்க, வெளியில் போயிடணும் அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ வெளிப்பிரகாரம் வந்து 7 மீட்டர் உடையது. அப்புறம் இந்த 1200 தூண்கள் வந்து இங்கே காணப்படுகிறது. 1200 தூணா, இதை வந்து ஒரு 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 120 மீட்டர் நீளமுள்ள கிழக்கு மேற்கில் உள்ள ஒரு பிரகாரமும், 195 மீட்டர் நீளமுள்ள வடக்கு தெற்கில் உள்ள பிரகாரமும் இங்கே காணப்படுது. உட்புறத்தில் உள்ள பிரகாரம் தான் மிக பழமையானது. அப்போ இந்த மீட்டர் உயரம் உள்ளது எல்லாமே எல்லா இடத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த 7 மீட்டர்னால் இது பார்த்தோமா, அப்புறம் 45 மீட்டர்னால் அர்ஜுனனோடது பார்த்தோமா, அப்போ 216 வந்து தஞ்சைக்கு பார்த்தோம், கங்கை கொண்ட சொல்லப்புறத்துக்கு 55 பார்த்தோம். அப்போ ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காது. பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க.